ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினம் ஒரு தகவல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமொரு தகவல் என்ன ஒரு தகவல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம இம்பார்ட்டண்ட் டாப்பிக்ஸ் அதாவது இந்த டாப்பிக் இல்லாமல் டிஎன்பிசியில் கொஸ்டினே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்புறம் வந்து நம்மளுக்கு ரொம்ப குழப்பமான டாப்பிக்ஸு இது வருமா அது வருமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பமாக இருக்கிற டாபிக்ஸ்லாம் டெய்லி சூஸ் பண்ணி ஒரு பத்து பத்து கொஸ்டின் மட்டும் நம்மளை அப்லோட் பண்ணிக்கிட்டே வரலாம் அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு முக்கியமான டாபிக்ஸு முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் அடிக்க முடியும் ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு இது வந்து இந்த வீடியோ எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னா டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் இருக்கும் ஏன் டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து எழுதணும் அப்படின்னு கூட அவசியமே கிடையாது நீ இதை வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் டெய்லி வந்துட்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஃப்ரீ டைம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பஸ்ஸில் போகும்போது டீ குடிக்கும்போது இல்லை சாப்பிடும்போது சமைக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு ஒர்க்குனால் கூட ஈஸியாக வந்துட்டு ஜஸ்ட்டு டீ ஃபோன் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் டூ டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா வைட்டமின்ஸ் அப்படின்ற டாப்பிக்லேருந்து பார்க்கலாம் வைட்டமின் அப்படின்றது எப்பயுமே இல்லாத கொஸ்டின் பேப்பரே நம்ம பார்க்க முடியாது ஸோ வைட்டமின்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் பேலன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் டெய்லி பத்து கொஸ்டின் மட்டும் டெய்லி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வைட்டமின் என்ற வார்த்தையை வந்துட்டு அறிமுகப்படுத்தாருன்னா டாக்டர் ஃபன்க் அப்படின்றவர் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் எதுனா ஃபஸ்ட்டு வைட்டமின் என்ன விட்டமின் ஏ எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு நீரில் கரையும் விட்டமின் அப்படின்றது பி அண்ட் சி அப்புறம் கொழுப்பில் கரையும் விட்டமின் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடக் அப்படின்னு சொல்லுவாங்க ஏடிஇகே அப்படின்றது மாலை கண்ணு என்ன அப்படின்னா மாலைக்கண் நோய் குறைபாடு விட்டமின் ஏ இரத்த முறையாமை விட்டமின் கே இந்த ரத்த முறையாமையில் ஒரு பத்து தடவை கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஈர்களில் இரத்த கசிவு விட்டமின் சி ரத்த சோகை குறைபாடு விட்டமின் பி டுவெல் கருத்தரிக்க உதவும் விட்டமின் விட்டமின் இ ஓகேங்களா அடுத்தது வந்து சூரிய ஒளி வைட்டமின் டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சூரிய ஒளி விட்டமின் டி வந்து எரிகோஸ்டிரால் அப்படின்றது நம்ம தோளுக்கடியில் இருக்கும் அதன் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த அளவு தான் டெய்லி வீடியோ இருக்கும் ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்